இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் இந்த வருஷத்துக்குள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியங்களை, நீங்கள் விரும்புகிற காரியங்களை ஆண்டவரோடு கூட பேசுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையும் தேவனோடு இருக்கிற உங்களுடைய அனுபவமும் இன்னும் அதிகமாக புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவாராக. ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 20:11 இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து எங்களை துரத்தி விட நினைக்கிறார்கள். எங்கள் கரங்களினாலே அவர்கள் பெற்றதெல்லாம் நன்மைதான், ஆனால் அவர்கள் எங்களுக்கு செய்ய நினைப்பதெல்லாம் தீமையான காரியத்தை செய்ய நினைக்கிறார்கள். ஆகவே தேவன் எங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறாங்க. 2 Kings 7 ஒரு சம்பவத்தை பரிசுத்தாவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சீரிய படைகள் முழுவதும் இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அபகரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் யுத்தமே இல்லாமல் ஒரு சத்தத்தை விளங்க பண்ணினார். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று, பூமி உருகி போயிற்று. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட். நான், நீங்கள் அமர்ந்துருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, தேவ சமூகத்தில் மாத்திரம் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் பறித்து கொண்டு போக முடியாது. இஸ்ரவேலின் பாளையம் முழுவதும் இருந்த ஆசீர்வாதங்கள் சீரிய பாளையத்திற்கு அமேன் ஸ்தோத்திரம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் அவைகளை யுத்தமே இல்லாதபடிக்கு தேவன் ஒரு இறைச்சலின் மூலமாக அவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு பயத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு மீண்டு வர பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை துரத்த நினைக்கிறவர்களுக்கு மத்தியில், உங்களை தள்ளிவிட நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் தேவன் பலத்த கிரியைகளை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஆச்சரியமான ஆண்டவர். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நன்றியோடு கர்த்தரை பாடி துதியுங்கள். உங்களுக்கான ஜெயமும், உங்களுக்கான வெற்றியும், உங்களுக்கான ஆசீர்வாதங்களும், உங்களுக்கான நன்மைகளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற எந்த காரியமும் அது மாறவே மாறாது. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். செய்ய நினைக்கிற காரியம் தடைபடவே தடைபடாது. உங்களை துரத்த நினைக்கிற காரியத்தில் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்கள் அந்நிய கண்களால், உங்கள் கரங்களினாலேயே அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அது உங்களால் வந்தது ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவன் நீர், எங்களை பலப்படுத்துகிறவன் நீர், கிருபை தருகிறவன் நீர், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவன் நீர், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கிருபையினால் எங்களை பலப்படுத்துகிற அற்புதமான தேவனுடைய சமூகத்தில் எங்களை முற்றுமுடிய தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள் உங்களுடைய பிள்ளைவிட கரத்திலிருந்து அபகரிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். இந்த காரியத்தில் தேவன் நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அபகரிக்க நினைக்கிற எல்லா சிந்தனைகளிலேயும் கர்த்தருடைய கரம் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்வதாக. தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. மே காட் பிளஸ் யூ. நம்ம மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தருகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.